வணக்கம் நண்பர்களே, டாக்டர் மாலிங்கம். இப்போ நான் உங்கள்ட ஷேர் பண்ணுறது ரோஜா பூ குல்கந்து பற்றி தெரிஞ்சுக்கணும் சார், அதோட நன்மை சொல்லுங்கன்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. இந்த ரோஜா குல்கந்து வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக ரோஜா பூ சேரனால உடலில் பித்தத்தினால் வரக்கூடிய நோய்களை வந்து குறைக்கிறதுல இது சிறப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பித்தம் அதிகரித்து வரக்கூடிய பார்வை குறைபாடிலிருந்து, பித்தம் அதிகரிப்பதனால் வரக்கூடிய மலச்சிக்கலை சரி பண்ணுறதுலேருந்தும், பித்தம் அதிகரிக்கிறதுனால் உண்டக்கூடிய மனப்பதட்டம் மன அழுத்தத்தை குறைக்கிறதுலையும் இந்த ரோஜா பூ பயன்படுது. இந்த குல்கந்து ஃபார்மெட்டில் நம்ம எடுத்துக்க போகும்போது என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம உடலோட சூடு நல்லா குறையும், பாடி ஹீட் நல்லா ரெடியூஸ் ஆகும். தென் நம்மளோட இன்டர்னல் ஆர்கனில் நல்லா போய் செயல்பட்டு அந்த ஆர்கனை வலுப்படுத்துறதுக்கு, அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, முக்கியமாக நம்மளோட ஹார்ட், கிட்னி, லிவர், ஸ்பீன், பேன்க்ரியாஸ், இந்த ராஜ உறுப்புகளை பலப்படுத்துறதுல இந்த ரோஜா குல்கந்து வந்து பயன்படுது. அதுக்கடுத்து சீரண சக்தியை அதிகப்படுத்துறதுல இது ரொம்ப உதவியாக இருக்கும். மலச்சிக்கல் நீங்கிறதுல இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதுக்கடுத்து ரோஜா குல்கந்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜென்ரலாக இந்த உடலை வந்து நல்லா டீடாக்சிஃபை பண்ணக்கூடியது, தென் பித்தத்தை நல்லா குறைக்கனால நம்மளோட தேஜஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, உடல் அழகாக சீராக பராமரிக்கிறதுக்கும் இந்த ரோஜா குல்கந்து பயன்படுது. அதற்கடுத்து பெண்களுக்கு கருப்பை சார்ந்து வரக்கூடிய நோய்களை, பித்தம் அதிகரித்து வரக்கூடிய சில டிஸ்மனோரியா பெரும்பாடுன்னு சொல்லக்கூடிய நிலைகளில் கூட ரத்தம் அதிகமாக போகும்போது அந்த பித்தத்தை குறைக்கிறதுல இந்த ரோஜா குல்கந்து வந்து மருந்துகளோடு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஹேர் லாஸை குறைக்கிறதுல ரொம்ப அற்புதமாக இந்த ரோஜா குல்கந்து பயன்படுது. ஆண்களின் விந்தணுக்களை அதிகரிக்கிறதுலையும் ரோஜா குல்கந்து பயன்படுது. ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்குது, இதை தாராளமாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ரோஜா குல்கந்துலாம் முக்கியமாக என்னன்னா, நீங்கள் அருகில் உள்ள சித்த மருத்துவமனைகளில் சித்த மருத்துவர்களை அணுகி அவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா வெளி மார்க்கெட்டில் நிறையா வருது, அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் நிறையா சேர்க்குறாங்க, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் நிறையா சேர்க்குறாங்க, கலரிங் ஏஜென்ட்ஸ் நிறையா சேர்க்குறாங்க, தென் கெமிக்கல்ஸ் நிறையா சேர்க்கறனால ரொம்ப கொஞ்சம் உடலுக்கு உகந்தது அல்ல. அதனால் வந்து பாரம்பரியமாக இயற்கை முறையில் தயாரிக்கிற ரோஜா குல்கந்தை பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே.